இந்த சனாதனம் அப்படிங்கிறது வந்து நித்தியமானது. இது வந்து யார் பண்ணியிருக்கா, எப்போ பண்ணியிருக்கா, யார் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. சாதிகளை பிரித்து மக்களை வெவ்வேறு பிரிவுகளாக பிரித்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது. இந்த மாதிரியான வார்த்தைகள் இப்படி பிரித்து பிரித்து சொல்றாரு பாத்தீங்களா, இந்த மாதிரி பிரிக்கிறதுங்கிறதே கண்டிப்பா கிடையவே கிடையாது. சரி, சனாதனம் வந்து சாதிகளை ஏற்கிறதா, சாதி பிரிவுகளை ஏற்கிறதா? இதுக்கு சனாதனம்னு எடுக்கிறது வந்து சாதி பிரிவுங்கிறது கிடையவே கிடையாது. மனிதர்கள் அவ்வளவுதான். அந்த மனிதர்கள்ங்கிறது யாரா இருந்தா என்ன, அவங்க ஹிந்துவா இருக்கலாம், இல்ல வேற ஹிந்து அல்லாம இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா இந்த சனாதனம்ங்கிறது வந்து அத்தனை பேருக்குமே பொருந்தும். நீங்க முதல்ல இருந்தே என்னத்தை நீங்க வந்து முறைப்படி நீங்க தொடர்ச்சியா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு சனாதனம். அதை நீங்க வந்து எடுத்து என்ன பண்றீங்க, அதை வந்து ஜாதி பிரிவா எடுக்கிறீங்க, இதுவா எடுக்கிறீங்க, அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குன்னு சொல்றீங்க, ஏன் வந்து சில பேர் அதை எதுக்குறாங்க, அதை ஒழிக்கப்பட வேண்டும் சொல்றாங்க, அப்ப அவங்க ஏன் அவ்வளவு கோபமா அதை பத்தி பேசுறாங்க? இது என்ன சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கறதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. இதுல என்ன தப்பு வருது, இதுல இருந்து நம்ம என்ன பிடிச்சுக்கலாம், இதுல இருந்து அவளை எப்படி தாக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சில பேர் இருக்கா, அப்படி இருக்கிறவால நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம சொல்லாத விஷயத்த சொன்னாம்பா, நம்ம வந்து செய்யாத விஷயத்தை இவங்க செஞ்சாங்க செஞ்சாங்க அப்படிம்பாங்க, அதை வச்சு சாதிப்பாங்க. ஆனா நம்ம சொல்லியிருக்கவே மாட்டோம், நம்ம பேசிருக்கவே மாட்டோம். வணக்கம் வா தமிழா நண்பர்களே, சனாதனம் என்கிற வார்த்தை அண்மைகாலமாக பொதுவெளியிலும் மீடியாவிலும் பரபரப்பாக அடிபடுகிறது. தமிழக கவர்னர் ரவி அவர்கள் சனாதனம் நம்முடைய வாழ்வியல் முறை, அது எல்லோரும் பின்பற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்கிறார். அதே சமயம் தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று என்கிறார். இன்னொரு புறம் நாம் தமிழர் கட்சியின் சீமான் போன்றவர்கள் சனாதனம் பிரட்டியடிக்கப்பட வேண்டிய ஒன்று என்கிறார்கள். இப்படி சனாதன தர்மம் பற்றி வெவ்வேறு கருத்துக்கள் பொதுவெளியில் நிலவும் நிலையில் இது பற்றி பேசுவதற்காக நம்மிடம் வந்துள்ளார் கிரிஜா ராமசாமி அவர்கள். கிரிஜா அவர்கள் சென்னையில் உள்ள தமிழ்நாடு இசைக்கல்லூரியின் முன்னாள் முதல்வர். ஏறத்தாழ 50 ஆண்டு காலமாக ஆன்மீக சொற்பொழிவுகள் நடத்தி வருகிறார், பல விருதுகளை பெற்றவர். அவரை நாம் நம் ஸ்டுடியோவுக்கு வரவேற்போம். வணக்கம் கிரிஜா அவர்களே. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பார்த்து பண்ணலாம் வச்சோம். இப்ப பார்த்தாலும் ஆன்மீக சொற்பொழிவு மண்டபங்களை தான் நான் அதிகமா பார்த்துட்டு இருக்கேன். நன்றி. இன்னைக்கு கொஞ்சம் நம்ம இந்த சப்ஜெக்ட் பத்தி பேசணும். சனாதனம் என்றால் என்ன? இந்த சனாதனம் அப்படிங்கிறது வந்து நித்தியமானது. இது வந்து யார் பண்ணியிருக்கா, எப்போ பண்ணியிருக்கா, யார் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அந்த காலத்திலேருந்தே இது எத்தனையோ யுகம் யுகமாக இருக்கிறது. இது இது ஒருத்தர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் போட்டோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மனுஷனை மனுஷனாக மதிக்கணும். அது நிச்சயமாக ரொம்ப முக்கியமானது. இது அதாவது சொல்லுவா, அறத்தின் அருமை தெரிந்து செய்வார் பிறத்தின் பிணையை பொறுத்து அப்படின்பா. அதாவது எப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்துடுத்துன்னா அந்த கஷ்டத்தை நம்ம பார்க்காம, நம்மளுக்கு ஒரு கஷ்டம் இருந்ததுன்னா கூட அவனோட கஷ்டத்தை எடுத்து நம்ம அந்த பாரத்தை நம்ம சுமக்கிறது. ஸோ இந்த மாதிரி சுமந்து அவருக்கு நம்ம நல்லது செய்கிறோம் இல்லையா. திருவள்ளுவரை கூட நீங்கள் அவரோட திருக்குறளில் பார்த்தேன்னா அறம் பொருள் இன்பம் அப்படிதான் கொடுத்துருக்காரு. அறங்கிறது தான் முதல்ல சொல்லியிருக்காரு. மனுஸ்மிருத்தில கூட நம்ம பார்த்தோம்னா தர்ம அர்த்த காம மோக்ஷன்னு இருக்கு. அந்த தர்மத்தை தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கு. அதனால இந்த மனுஷனை மனுஷனா மதிக்கணும். இது வந்து எட்டர்னல், அதாவது எப்படின்னா நித்தியமா இருக்கிறது, தொடர்ந்து இருக்கு. ஆமா ஆமா, இது வந்து யுகம் யுகமா இருந்துட்டு இருக்கு. அதனால இது வந்து இப்படித்தான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிறது, இந்த மனுஷா தான் பண்ணணும், அந்த மனிதர்கள் பண்ணக்கூடாது, இந்த மனிதர்கள் தான் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவா. இது அந்த மாதிரிலாம் கிடையாது. பொதுவாக இது எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு குடும்பத்தை எடுத்துட்டோன்னா, இப்போ எத்தி எத்து ஆச்சரதி சிரேஷ்டகா தத்த தேவி இத்தரோஜனகான்னு பகவத்கீதையில் சொல்லியிருக்கு. என்னன்னா, பெரியவர்கள் வந்து என்ன பழக்க வழக்க முடையவர்களாக இருக்கிறார்களோ அதைத்தான் அந்த குழந்தைகள்லாம் பின்பற்றும். இப்போ அவர்கள் ஒரு நல்ல வழியில் போனால் இந்த குழந்தைகளும் நல்ல வழியில் போகணும். அவர்கள் வேற திசையில போனா அந்த திசையில தான் அந்த குழந்தைகள் போகும். ஆனா அந்த குழந்தைகள் அந்த திசையில போகும்போது அவங்க அப்பா அம்மாக்கு இது தப்பு அப்படின்னு தெரியாது. அவங்க தப்பான வழியில சப்போஸ் போறாங்கன்னு வைங்களேன், அந்த தப்பான வழியில போனாங்கன்னா இந்த குழந்தை தப்பான வழியில வருது அப்படிங்கறது அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அவங்க அதை ஃபாலோ பண்றாங்க.
ஸோ அவங்க அப்பா அம்மா அப்பா இந்த குழந்தைங்க ஃபாலோ பண்ணுறதுனால ஓ இப்படி தான் இருக்கணுமோ அப்படின்னு அதுங்க ஃபாலோ பண்ணுறது. அதனால தான் சொல்லுவாங்க எப்பொழுதுமே நம்ம வந்து கொஞ்சம் ஆன்மீகமும் நமக்கு வேணும், அதாவது பக்தி கலந்த ஒரு இது வேணும், தெய்வ நம்பிக்கைங்கிறது வேணும்னு சொல்லுவாங்க. சனாதன தர்மம்னா நீ தான தர்மம் பண்றது தான் வெறும் சனாதன தர்மம்னு சில பேர் சொல்றாங்க, அப்படி கிடையாது. அதாவது சம்ஸ்கிருதத்துல கூட ஒரு இது சொல்லுவாங்க என்னன்னா, இந்த சரீரம்ங்கிறது வந்து மற்றவங்களுக்காகத்தான், கடவுள் நம்மளை வந்து மனிதனாக படைச்சிருக்கிறதுங்கிறது மற்றவங்களுக்காக, அதனால நம்ம மற்றவங்களுக்காக தான் வாழணுமா, அவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க என்ன சொல்லுவாங்களோ பயந்துண்டெல்லாம் வாழறோமே அந்த மாதிரி எல்லாம் நினைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து வாழ்க்கையில என்ன முறைப்படி நம்ம என்ன செய்யணும், எதை செஞ்சா நல்லது, அவரவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்றத பார்த்து தான் நம்ம பண்ணணுமே தவிர, நம்ம செல்ஃபிஷா சுயநலமா வாழ்ந்துட்டு நம்மளோட காரியம் ஆனா போறோம் நமக்கு எல்லாம் கிடைச்சா போறோம் அப்படின்ற வாழறதுங்கிறது கிடையாது. சரி, இதுல சனாதன தர்மத்தை பத்தி பேசும்போது இது வந்து இந்துக்களின் வாழ்வியல் முறையா அல்லது இது ஆரியர்களின் வாழ்வியல் முறையா? இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது நான் முதல்லயே சொன்ன மாதிரி யுகம் யுகமா இருக்கிறது தான் இது. இது எல்லாருக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். இது வந்து இந்த மனிதர்கள் தான் இதை முறைப்படி தொடர்ச்சியா நீங்க நடத்தி வரணும், இந்த மனிதர்கள் இதை தொடக்கூடாது, அவளுக்கு இதெல்லாம் பாத்தியதை கிடையாது அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. பொதுவா மனிதர்களுக்கு எல்லாருக்குமே இந்த சனாதனம்ங்கிறது பொருந்தும். சரி, சனாதன தர்மம், வர்ணாசிரமம், மனு தர்மம், இது எல்லாமே வந்து ஒன்னா அல்லது இதெல்லாம் வேறைய? சாதிகளை பிரித்து மக்களை வெவ்வேறு பிரிவுகளா பிரித்து செய்யக்கூடிய ஒரு விஷயமா அது? இந்த மாதிரியான வார்த்தைகள் இப்படி பிரித்து பிரித்து சொல்றாரு பாத்தீங்களா, இந்த மாதிரி பிரிக்கிறதுங்கிறதே கண்டிப்பா கிடையவே கிடையாது. நீங்களும் மனுஷங்க, நாங்களும் மனுஷங்க தான், எல்லாரும் மனிதர்கள் தான். முதல்ல நான் சொன்ன மாதிரி மனிதர்களை மனிதர்கள் முதல்ல மரியாதையா நடத்தி அவங்க கிட்ட மரியாதையா பேசி இருக்கிறது தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சனாதன தர்மம் வந்து வர்ணாசிரமம் முறைப்படி நடக்குதா? அது நடக்கிறதான்றது கிடையாது, அதை எத்தனை பேரும் ஃபாலோ பண்றாலும் அவங்கவுங்களுக்கு அது தெரியும் நம்ம கரெக்டா பண்றோமா இல்லையான்னு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்துல எடுத்துட்டோம்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த பாரு நீ வந்து நல்ல தலையை சீவி வாரிக்கிட்டு நல்ல பின்னல் போட்டு பூ வச்சுக்கிட்டு அந்த காலத்து இது மாதிரி நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு வேற மாதிரி உடைகள்லாம் உடுத்திண்டா அந்த மாதிரி சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு நம்ம இப்படி இருந்தா நம்ம அழகா இருப்போமோ அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியும். ஆனா இதை வந்து அவங்கவுங்களுடைய திங்கிங்க பொறுத்திருக்கு, அவங்கவுங்களுடைய இதை பொறுத்திருக்கு. நம்ம வந்து நீ இப்படிதான் இருக்கணும், நீ அப்படிதான் இருக்கணும், நம்ம வந்து மத்தவங்களை சொல்லக்கூடாது. உதாரணமா நம்ம எப்பொழுதுமே வந்து பாசிட்டிவா தான் பேசணும், நெகட்டிவிட்டியா பேசவே கூடாது. இன்னொன்னு, இந்த பார் நான் இப்படிதான் பண்ணுவேன் நீயும் அப்படியே பண்ணுன்னு அவங்களையும் நம்ம பக்கம் அப்படிங்க இழுக்கக்கூடாது. இதை வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒரு ஒரு குலகுருன்னு ஒருத்தர் இருப்பாங்க, அந்த மாதிரி நம்ம குலகுரு நம்ம பெரியவாள்லாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் சொல்லியிருக்கார் காபி குடிக்காத, டிவி பார்க்காத, அப்புறம் பட்டு புடவையெல்லாம் கட்டிக்க கூடாது அப்படின்லாம் சொல்லுவார். ஏன் இதெல்லாம் சொல்றார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அவருக்கு என்ன, எனக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும், நான் காஃபி இல்லாம இருக்கவே முடியாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க, குடிக்கிறவங்க குடிக்கட்டும். இப்போ டிவி பாக்குறாங்க, டிவி முன்னாடியெல்லாம் அந்த டிவி வந்த புதுசுல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீ டிவி பார்த்தேன்னா கண்ணுக்கு கெடுதல், உனக்கு அப்படி வியாதி வரும் இப்படி வரும் அப்படி வரும்னு சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் நம்ம வந்து அப்படிலாம் பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளால இருக்க முடியாது, ஏன்னா டிவி பார்த்து எவ்வளவு குழந்தைகள் எவ்வளவு தெரிஞ்சுக்கிறாங்க. டிவி கூட வேண்டாம், இப்போ கைபேசியை வச்சுட்டு அந்த கைபேசியில உலகம் முழுக்க இருக்கு, அதுலயே எல்லா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நான் ஏன் இதை சொல்றதுக்கு வந்தேன்னா, இந்த சனாதன காலம்ங்கிறது வந்து அவங்கவுங்க முறைப்படி அவங்கவுங்க குல ஆச்சாரப்படி அந்த குலத்துல அவங்க என்ன பண்றாங்களோ, இப்ப எங்க அப்பா வந்து இந்த மாதிரி பண்றான்னா எங்க அப்பா வழியில நாங்க போறோம், நாங்க அப்படிதான் பண்ணுவோம், அதனால நீயும் இப்படிதான் வரணும்னு அவங்கள போய் கட்டாயப்படுத்த முடியாது. அவங்கவுங்க எந்தெந்த ஒரு வழிமுறைகளை பின்பற்றலாம், ஆமா அதையே பின்பற்றணுங்கிறீங்க? ஆமா அப்படிதான் பின்பற்ற. சனாதனம் வந்து இன்றைய காலகட்டத்துக்கு அது வழக்கொழிஞ்சல போயிடுச்சு அப்படின்னா? அப்படி நம்ம சொல்ல முடியாது. அதாவது நம்மளுடைய இன்றைய நவீன அறிவியல் காலம் இது, நம்ம இப்ப சந்திராயன்ல மேல போயிட்டோம். ஆமா, இந்த காலகட்டத்துல இன்னும் நீங்க வந்து தொற்று தொட்டு அந்த காலத்துல நம்ம தாத்தாக்கு தாத்தா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நம்ம இருக்கணுங்கிறது, அந்த சம்பிரதாயத்தை பின்பற்றணுங்கிறது இது பிற்போக்கா இல்லையா உங்களுக்கு? அதான் சொல்றேனே, அவங்களா திங்க் பண்றதுதான். இப்போ எங்க தாத்தா, இப்போ உதாரணத்துக்கு குழந்தைகள்லாம் வந்து ஏய் நான்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்தேன்னு தெரியுமா, சில அப்பாக்கெல்லாம் சொல்லுவாங்க, தாத்தாக்கெல்லாம் சொல்லுவாங்க, ஏன்பா உங்காலத்துல நீ இருந்தேன்னா அதையும் நான் ஃபாலோ பண்ணணும் அர்த்தமா, அதெல்லாம் என்னால முடியாது, ஒன்றும் இல்லை பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, இப்போ நெத்தி வச்சுட்டு போறாங்க, ஏன் நீ இந்த விபூதி வச்சுனா, எதுக்காக விபூதி எல்லாம் வச்சுட்டு போ, விபூதி வச்சுன்னு போன்னு சொன்னா எதுக்காக போனோம், எங்க இதுல பள்ளியிலலாம் அதெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்கன்னு சில பேர் சொல்றாங்க.
நீங்க எந்த மாதிரி பள்ளியில படிக்கிறீங்களோ அந்த மாதிரி அங்க வந்து என்ன சட்டப்படி வச்சிருக்கிறாங்களோ அந்த சட்டத்தை அவங்க ஃபாலோ பண்றாங்க. அவ்வளவுதானே தவிர அவங்க பண்றது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இப்போ அவங்களுடைய வழக்கப்படி எப்படி நீ வந்து பொட்டு வைக்க கூடாது, நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டுன்னு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி பள்ளிக்கூடத்துல நீ படிக்க வச்சிட்டீங்க, அப்ப படிக்க வச்ச உடனே அந்த ஸ்கூல்ல என்ன மாதிரி இருக்கோ அப்படிதானே நீங்க பண்ண முடியும். வழி மட்டும் இல்ல, இப்ப அவங்களதான் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்ல. அவங்க என்ன பண்றாங்க இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி, இல்லப்பா அதெல்லாம் பழைய பஞ்சாங்கம், இந்த பழைய பஞ்சாங்கத்துக்கெல்லாம் எங்களால வர முடியாது, நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படின்னு இந்த குழந்தைகள் அதுங்கிறதுக்கு ஒரு ஒரு இடத்துலயும் மாறிடுதான். காலப்போக்கில் மீறப்படுதல, அதாவது நம்மளுடைய ஆன்சஸ்டரா தான் சொல்றாங்க, தட் இஸ் நம்ம தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் தான் சொல்றாங்க அந்த மாதிரி. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம பசங்க ஐயோ அப்பா விடுங்கப்பா அவங்க ஏதோ சொல்லிட்டு போட்டோம் விடுங்க அவங்களோட இது பண்ண, அவங்கள போய் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது வந்து நம்மளுடைய குல தெய்வம், நான் சொன்ன குல குருலாம் இருக்காரு, அவர்லாம் என்ன சொல்றாரு அப்படின்னா, சத்தியம் வத தர்மம் சர அப்படின்றார். என்னன்னா உண்மையே பேசு, நல்லதையே பண்ணு, தர்மத்தை பண்ணு அப்படிங்கிறார். நீ தர்மத்தை பண்ணுங்கிறது வந்து தொன்று தொட்டு தான் இருந்துட்டு இருக்கேன், எல்லாமே நீங்க அதை பண்ணிட்டு இருக்க, அதை மட்டும் ஃபாலோ பண்ற. அதாவது நமக்கு எது சாதகமா இருக்கோ, நமக்கு எது வேணும்னு இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு இது வேண்டாம், இது முடியல அப்படிதான் நம்ம அதை வந்து விட்டுடுறோம். அப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோமே தவிர, நம்ம வந்து இப்படித்தான் பண்ணணும், இப்படிதான் செய்யணும் அப்படின்னு நம்மள போயிட்டு இப்படி ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள வச்சானா நம்மளால அது இருக்க முடியாது. சரி, சனாதனம் வந்து சாதிகளை ஏற்கிறதா, சாதி பிரிவுகளை ஏற்கிறதா? இதுக்கு சனாதனம்னு எடுக்கிறது வந்து சாதி பிரிவுங்கிறது கிடையவே கிடையாது, மனிதர்கள் அவ்வளவுதான். அந்த மனிதர்கள்ங்கிறது யாரா இருந்தா என்ன, அவங்க ஹிந்துவா இருக்கலாம் இல்ல வேற ஹிந்துவா அல்லாம இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா இந்த சனாதனம்ங்கிறது வந்து அத்தனை பேருக்குமே பொருந்தும், இது வந்து குறிப்பிட்ட இவாளுக்கு தான் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லவே முடியாது. சனாதனம் வந்து பிராமணர்களின் சுப்பீரியாரிட்டி காட்டும். அதுதான் இந்த பிராமணர்கள் அப்படின்னு சொல்றது வந்து இவங்களா வந்து அமைச்சு கொடுத்து மனுஸ்மிருத்தினா இவாதான் அவாதான்னு சொல்லி அந்த மாதிரி பண்றது தானே தவிர, அவங்களுடைய மேன்மையை தாங்கி பிடிக்கிறதான் கேக்குறேன். இது சனாதனம் அப்படின்னா நீங்க முதல்ல இருந்தே என்னத்தை நீங்க வந்து முறைப்படி நீங்க தொடர்ச்சியா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு சனாதனம். அதை நீங்க வந்து எடுத்து என்ன பண்றீங்க, அதை வந்து ஜாதி பிரிவா எடுக்கிறீங்க இதுவா எடுக்கிறீங்க அந்த மாதிரி எடுக்க கூடாது. அந்த மாதிரி பிரிவினையே கிடையவே கிடையாது. அவருடைய குலத்தொழில் சாதாரணமா இருக்கு, அதுல இருந்து மேம்பட்டு வரக்கூடாதா? கண்டிப்பா வரலாம். குலக்கல்வி திட்டம்னு ராஜாஜி காலத்துல பின்னாடி அப்ப இருந்தது காரணமே அவங்கவுங்க வந்து சாதாரண தொழில் செய்யறவங்க அவங்க ஏன் மேல வரக்கூடாதுங்கிறதான் கொஸ்டின். அவங்க குலத்திலேயே அதே அப்படியே போயிட்டே இருக்கணுமா, அவங்க அடுத்த கட்டத்துக்கு வரக்கூடாதுங்கிறதா? இல்லையே, இப்போ நீங்க கூட சொன்னீங்க சந்திரயான்ல வந்து நம்மளுடைய சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள்லாம் அந்த மாதிரி பண்ணினாங்கன்னு சொல்லி, அதுல நீங்க வந்து இவங்க ஹிந்து இவங்க இதுன்னு நீங்க யாரான பாத்தீங்களா? இல்ல இல்லையே, எல்லாரும் சேர்ந்தது தானே இது. யூனிட்டி ஆல்வேஸ் இட் கிவ்ஸ் ஸ்ட்ரென்த், அவ்வளவுதான். அப்படிதான் நான் அந்த மாதிரி முறையில தான் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர, நீங்க வந்து பிரிவினை ஜாதி பிரிவினையோ இல்ல இந்த பிரிவினையோ அந்த பிரிவினை எதுவுமே பார்க்க முடியாது. சனாதனம்ங்கிறது தொன்று தொட்டு பெண்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் மேலாடை அணிய மாட்டார்கள், பெண்கள் வீட்டுக்குள்ளரே முடங்கி கிடப்பார்கள். இன்னைக்கு பெண்கள்லாம் வந்து சொல்ல போனா எவ்வளவு முன்னேறி இருக்கு, எவ்வளவு முன்னேறிட்டாங்க. இப்ப சூரியனுக்கு போற அந்த ஒரு ஆராய்ச்சியில வந்து ஒரு பெண் தான் இருக்கா, தமிழ்நாட்டு பெண் தான் இருக்கா. சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது சனாதனம் வந்து இந்த காலகட்டத்துக்கு அது இரலவெண்டா போயிடுச்சு இல்லையா? இரலவெண்ட்னு நம்ம சொல்ல முடியாதே. நான் தான் சொல்றேனே, மனிதனை மனிதனாக நேசி, உண்மையே பேசு, நல்ல நடத்தையோட இரு, நல்ல சொற்களை பேசு, எவரை பற்றியும் அவதூறாக பேசாதே, இதுதான் மெயின் திங். யார பத்தியுமே ஜென்ரலா இப்ப நம்ம ஒருத்தருக்கொத்தர் பேசிட்டு இருந்தா கூடவே சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ அவங்க இருக்காங்களே அப்படின்னு இந்த கோழி முட்டித்தனம்லாம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அவருடைய சுபாவம் அந்த மாதிரி, அதை அப்படியே நெக்லெக்ட் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுருணும். விட்டுட்டு அவர்கிட்ட எவரு என்ன நல்லது இருக்கோ அதை எடுக்கணும், அதை எடுத்து மேம்படுத்தி சொல்லணும். அந்த நல்லதை எடுத்து மேம்படுத்தி சொல்லும்பொழுது அவங்களுக்கே அது தோணும், ஓ ஓகே நம்ம இந்த மாதிரி நினைச்சிருக்கோமா, சரி நம்ம இதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். சனாதனம் வந்து காலத்துக்கு ஏற்றபடி மாறக்கூடியதானா? மாத்திக்கிறா மாற, அது சனாதனம்ங்கிறது மாறல, இட் இஸ் எட்டர்னல், இட் அது ஸ்டெடியா இருக்கு, அப்படியே நித்தியமா இருக்கு. அதுல இருந்து நம்ம வந்து எதுவுமே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நட்சத்திரம் வந்து ராத்திரியில பாக்குறோம், ராத்திரியில நமக்கு நன்னா தெரியறது சரி, அதுக்கப்புறம் கார்த்தால பார்த்தோன்னே நட்சத்திரமே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? ஆதவன் உதிக்கிறது,
அந்த சூரியன் உதிச்சுட்டு ஈவினிங் மறையிறது. நம்ம நிலாவை மட்டும்தான் பார்க்குறோம் ஈவினிங்கில். அப்போ அந்த சந்திரனை பார்க்கும்பொழுது நம்ம என்ன சொல்கிறோம், அப்போ சூரியனே இல்லை அப்படின்னு சொல்லிடுறோமா? அப்போ அந்த சூரியன் இல்லாமல் இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. அதாவது இது ஒரு சைக்கிள், அப்படியே சுத்திகிட்டே இருக்கும், அது போயிட்டே இருக்கும், அவ்வளோதானே தவிர இதை இல்லை, இதை நம்ம பண்ண முடியாது அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அப்போ மறுபடியும் சனாதன தர்மம் இந்த மண்ணில் அழுத்தமாக கால் ஊன்றுறோம்ங்களா? கால் ஊன்றி தான் நிற்கிறோம். இப்போ கால் ஊன்றி நிற்குது, ஆனால் நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கை முறை மாறி போச்சு. நம்ம வந்து எல்லாரும் வந்து வெளிநாடு அப்படிங்கிறப்ப போக ஆரம்பிச்சிட்டோம். ஒரு காலத்தில் கடல் கடந்து போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, இன்றைக்கி அதெல்லாம் பேச முடியாது. அப்படி பல விஷயங்கள் மாறி போகும்போது சனாதனம்ங்கிறது அதோடைய தன்மையிலேருந்து நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியாதுன்னு ஆயிடுச்சு இல்லையா? அதுதான் சொன்னேனே, இந்த சனாதனம்ங்கிறத வந்து நம்மளா வச்சுட்டு நம்மளா வகுத்துண்டு போகிறது தான். இதுக்கு வந்து நம்ம இப்படி இதை வந்து போயிடுத்து, இது வந்து இவங்களுக்கு தான், அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வளைஞ்சு கொடுத்து அப்படியே போறதுதான் சனாதனம். அடிப்படை தர்மம் அடிப்படை தர்மம்ங்கிறது அது அப்படியே தான் இருக்கும். அதை வந்து உங்களால கண்டிப்பா சேஞ்சே பண்ண முடியாது. நான் தான் சொன்னேன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆதவன் சூரியன் உதிக்கிறாரு, அப்படியே மறையிறாரு, ஆனா சூரியனே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அது சூரியன் இருக்கே இருக்கா இல்லையா? அதே மாதிரி நட்சத்திரத்தை வந்து நம்ம ராத்திரியில பாக்குறோம், அதை வந்து கார்த்தால நட்சத்திரமே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அந்த சூரியனுடைய அந்த பவர் வந்து அப்படியே நமக்கு கண்ணை மறைக்கிறது. எல்லாமே மாயை தான். இந்த மாயையான இந்த உலகத்துல தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்காக மாயை மாயைன்னு சொல்லிட்டு நம்ம மாயையா நம்மளும் இருக்க முடியாது, நம்மளும் மாயமா போக முடியாது. ஆனா ஒரு நாளைக்கு இல்லைன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கை பாக்குறோம், கை நமக்கு கண்ணுக்கு தெரியறது, உடம்பு சரீரத்தை பார்க்குறோம், நமக்கு ஃப்ரண்ட் பாகம் தான் நமக்கு நல்லா தெரியுது, பின்னாடி பார்க்க முடியுறதா? நம்மளால் பார்க்க முடியறது இல்லை. இப்போ நம்மளுடைய கண்ணையே நமக்கு பார்க்கணும் அப்படின்னா கூட, என் கண்ணை பார்த்துக்கணும் அப்படின்னா எப்படி பார்ப்பேன் நீங்கள்? பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு கண்ணாடி வச்சுன்னா அது பிரதிபிம்பமாக அது வந்தால் தான் ஓகே நம்ம கண்ணை நம்ம பார்த்துக்கிறோன்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால் இதெல்லாம் இருக்கிறது. அதனால இதை போய் நீ இல்லவே இல்லை, இதெல்லாம் மாறி எடுத்துன்னு நம்ம சொல்லவே முடியாது. இப்போ வந்து தொற்று தொட்டு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். சங்கரமடத்துக்கு போறவங்க எல்லாம் அந்த தொட்டு தொட்டு அதை ஃபாலோ பண்றவங்க தான். அப்படி இருக்கும்போது காஞ்சி மகா பெரியவர் வந்து பட்டு புடவை உடுத்த கூடாது, பட்டு புடவையில பட்டுப்பூச்சியை கொண்டுதான் பட்டு புடவை நம்ம வந்து உருவாக்குறோம், அதனால பட்டு புடவை உடுத்த கூடாதுன்னு பெண்கள் உடுத்த கூடாதுங்கிறாங்க. அதனாலேயே பெரியவர் பட்டுன்னு ஒன்று இப்ப கூட பல சில்க் கடைகள்ல உண்டு. ஆமா. அப்ப ஆனா இன்னைக்கும் பட்டுப்படி உடுத்திட்டு தானே அங்க போறாங்க, சங்கரமடத்துக்கு போறாங்க, பெரியவருக்கே நமஸ்காரம் பண்றாங்க. சொல்லதான் சொல்லுவார், அவர் ஏகப்பட்டது சொல்லுவார். அதான் சொன்னேன், காபி குடிக்கூடாதுங்கிறார், டிவி பார்க்க கூடாதுங்கிறார், அதுக்கப்புறம் பட்டு புடவை உடுத்த கூடாதுங்கிறார். இந்த மூணு சொல்லியிருக்காரு. இந்த மூணுத்துல நீ என்ன ஃபாலோ பண்றியோ நீ பண்ணு, அது உன்னுடைய சிந்தனைய பொறுத்தது. ஒரு ஜீவ ஹிம்சை பண்ணி தான் அதுல இருந்து நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தர்மம் சனாதனம் கிடையாது. ஜீவ ஹிம்சை நீ பண்ணக்கூடாது. மனிதனை மனிதனாக நேசிக்கணும். அதே மாதிரி விலங்குகளையும், அந்த விலங்குகளை பாக்குறது நிறைய பேர் வீட்டுல கூட நம்ம பார்க்கலாம், பெட் அனிமல்ஸ்ன்னு வச்சுட்டு இருப்பாங்க, அதை ஒரு குழந்தையா தான் வச்சுட்டு இருப்பாங்க வீட்டுல. அதை அந்த அதுக்கு வந்து பேச தெரியாத தவிர மற்றது எல்லாம் புரியும், அதுக்கு எல்லாம் தெரியும். அதுவும் ஒரு சனாதனம் தான். அதனால அது வந்து எட்டர்னல். அதை வந்து நம்ம வந்து இது மாற்ற முடியுமா? எனக்கு இதுதான் பிடிக்கும், எனக்கு குழந்தைலே கிடையாது, நான் வந்து பெட்டு அனிமல்ஸ் தான் நான் வளர்த்துட்டு இருக்கேன், எனக்கு இதுதான் குழந்தை அப்படின்னு அவட்ட சொன்னேன்னா சில பேர் இது பாரு பைத்தியம் அப்படின்னு சிரிப்பா. ஆனா அதை உண்மையா நேசிக்கிறவாளுக்கு தான் அதனுடைய தன்மை, அந்த அந்த விலங்குகளுக்கு உண்டான ஒரு இது என்னென்ன இருக்குங்கிறது அவளுக்கு தான் தெரியும். யார் வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். சும்மா பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது, இது பைத்தியம், இது என்ன சொல்றது பாரு இப்படிதான் சொல்லும் அப்படின்னு தான் சொல்லிட்டு போவாளே தவிர, அதை இவாளும் அம்மாமா ஐசோ ஸ்வீட்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. யாருக்கு பிடிக்கிறதோ, யாரு இந்த இதுல யாரு அனுபவிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அதனோட அருமையெல்லாம் தெரியும். அதுக்காக இது போயிடுத்துன்னு சொல்லவே முடியாது. இனி நீ அப்போ நீ வந்து அனிமல்ஸுக்கெல்லாம் நீ வந்து இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா அப்போ நீ பைத்தியம்னு அர்த்தமா? கண்டிப்பா கிடையாது. அது உன்னுடைய தன்மை, உனக்கு வந்து ஒரு கம்பேஷனட் புத்தி இருக்கு. அது அந்த வந்து அந்த இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கொடுக்கணும், இப்படி ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும், இது இப்படி உடம்பு சரியில்லைன்னா உடனே டாக்டர் வீட்டுக்கு எடுத்துட்டு போறது, அந்த மாதிரி எல்லாம் சொன்னாரு. ஆமா, அதே தான். நீங்கள் எவ்வளோ சித்தர்கள் எடுத்துக்கலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி வள்ளலார் எடுத்துக்கலாம், எத்தனையோ பெரிய பெரியவர்கள்லாம் நமக்கு வந்து இந்த வாழ்நாளில் நம்ம என்னத்தை கடைபிடிக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவ வகுத்து வச்சுட்டு போயிட்டா. அதை எடுத்துக்கிறது எடுத்துக்காமல் இருக்கிறதுலாம் உங்கள் சிந்தனையில் இருக்குது. நீங்கள் வந்து என் மைண்டுக்கு எனக்கு இதுதான் சரி அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் அது சரியாக இருக்கும். எனக்கு இது முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் அவளை ஒன்றுமே பண்ண முடியாது.
அதுக்கப்புறமா போக 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 கடைசியில அவளுக்கு எப்போ எல்லாமே தெரிய வரும் அப்படின்னா, நம்மளுடைய அந்திம காலம் இருக்கு பார்த்தீங்களா, அப்பதான் நமக்கு தெரிய வரும். ஐயோ அன்னைக்கே சொன்னாலே நம்ம இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னுட்டு, ஏன்னா நான் ஆன்மீகத்துல இருக்கிறதுனால அதை சொல்றேன். பகவன் நாமத்தை நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து சதா சர்வகாலம் நினைச்சுட்டு இருக்கணும். இன்னைக்கு கார்த்தால தூங்கி எழுந்தோன்னா ஆண்டவனை நினைச்சுன்னு தான் எழுந்திருக்கணும். அதுக்காக நீ வந்து ஆண்டவனே நினைச்சுன்று நீ மற்ற காரியங்களும் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. ஏன்னா இன்னி பொழுது நல்லபடியா போகணும் அப்படின்னு நான் எல்லா விஞ்ஞானிகளாகட்டும் யாராகட்டும் இப்போ எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கோம். எந்த துறையில வேணாலும் பார்க்கலாம், நம்ம எத்தனையோ துறைகள் இருக்கு, தொழில்நுட்ப துறைகள் எத்தனையோ இருக்கு இல்லையா. எல்லாருக்குமே வந்து பிள்ளையார் சுழிங்கிறது அவர் தான். சோ சனாதனம் வந்து எப்பயுமே நாத்திகத்தை ஏற்கவே இருக்காது, அது வந்து இருக்கு, அது இருக்கு. அதை நீ கடைப்பிடிக்கிறது, அதை நீ எப்படி ஃபாலோ பண்ற, அது நீ எப்படி அதை பத்தி திங்க் பண்ற அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சொல்லியிருக்கே தவிர, இது வந்து கிடையவே கிடையாது, இது போயிடுத்து, இது அவங்க தான் சொல்லியிருக்காங்க, இவங்க தான் சொல்லி, கண்டிப்பா கிடையவே கிடையாது. இது எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சனாதன தர்மம் இது. சனாதனத்துல பல நல்ல விஷயங்கள் இருக்கு, அது வந்து காலப்போக்கில் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம சௌரியப்படி மாற்றினா கூட அடிப்படை மாற்றக்கூடாது, அது ரொம்ப நல்ல விஷயம், அது அந்திம காலத்துல தான் தெரியும் அப்படிங்கிறப்பெல்லாம் நீங்க சொல்றீங்க. இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குன்னு சொல்றீங்க, ஏன் வந்து சில பேர் அதை எதிர்க்கிறாங்க, அதை ஒழிக்கப்பட வேண்டும் சொல்றாங்க, அப்ப அவங்க ஏன் அவ்வளவு கோபமா அதை பத்தி பேசுறாங்க? இந்த பக்தி ஞானம் அதுக்கப்புறம் இந்த தர்மம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இத பத்தி ஒருத்தர் வந்து சொன்னான்னா ஏத்துக்கிறவங்க தான் ஏத்துட்டு இருப்பாங்க. இதுக்கு அப்போஸ் பண்ணணும்னே சில பேர் வேணும்ட்டே இப்போ கிரிட்டிக்காக வரணும், நீ என்ன தப்பு சொல்கிற பார்க்கலாம், உன் வாயிலேருந்து இது என்ன தப்பான வார்த்தைகள் வரலான்னு பார்க்குறதுன்றது சில பேர் வருவான். இதை என்ன சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கிறதுலாம் கவனிக்க மாட்டாங்க. இதில் என்ன தப்பு வருது, இதுலேருந்து நம்ம என்ன பிடிச்சிக்கலாம், இதுலேருந்து அவளை எப்படி தாக்கலாம் அப்படின்ற ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சில பேர் இருக்கா, அப்படி இருக்கிறவாளை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம சொல்லாத விஷயத்த சொன்னா சொன்னாம்பா, நம்ம வந்து செய்யாத விஷயத்தை இவங்க செஞ்சாங்க அப்படிம்பாங்க, அதை வச்சு சாதிப்பாங்க. ஆனா நம்ம சொல்லியிருக்கவே மாட்டோம், நம்ம பேசியிருக்கவே மாட்டோம், அந்த மாதிரி எல்லாம் கூட சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனா இந்த பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்க எப்பொழுதுமே பக்தியை பத்தி நீங்க பேசினீங்கன்னா அந்த பக்தியிலேயே அப்படியே ஊறி போய் கேட்பாங்க. தர்மம் பண்றவா இவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எவ்வளவோ ப்ராஜெக்ட் பண்றாங்க, எவ்வளவோ இதெல்லாம் பண்றாங்க, இப்போ இந்த யூடியூப் சேனல் இவாள்லாம் கூட பண்றாள், இவாள்லாம் பண்றது கூட சனாதனம் தான். ஏன்னா இது பல மக்களுக்கு இது போய் சேர்றது, பல பேர் இதை பார்க்கறா, இதுல என்ன சொல்லியிருக்கு, இதுல என்ன கருத்து இருக்கு. ஆனா இதை பார்க்கறவங்க இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தப்பாவே தெரியாது. என்ன தப்பு கண்டுபிடிக்கலான்ற நோக்கத்தோடயே நீங்க பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு தப்பாவே நிறைய படும். கருத்தை விட சொல்றவங்களை பொறுத்து, சொல்றவங்களை பொறுத்து இருக்கு. இது இவங்க சொன்னாங்கன்னா உண்மையிலேயே, ஓ ஆமா அவரே சொல்லிட்டாருப்பா, அப்போ நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு, அப்போ சொல்றவங்க இன்னொரு நல்ல கருத்தை சொன்னா அவரே சொல்லிட்டார், அப்போ நம்ம நிச்சயமா அதை தான் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு ஒரு நல்ல வழியில அவங்க பின்பற்றுவாங்க. ஸோ அதனால நம்ம வந்து எப்படி பண்ணணும்னா, அவர்கள் என்ன விஷயத்த சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, அந்த இதுல இருந்து நம்ம என்ன விஷயத்த கத்துக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். நேர்மை வேணும், உண்மை வேணும், பொறுமை வேணும், இது எல்லாமே சனாதனத்துல சேர்ந்தது தான். அதனால இது தனி அது தனி அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இதுக்கு வந்து இந்த மனுஷங்க தான் நேர்மை, இந்த மனுஷங்க நேர்மை இல்லை அப்படி கிடையாது, நீங்க எடுத்துக்கிறத பொறுத்து இருக்கு. அதனால இது எட்டர்னல், யூ கேன் நாட் டூ எனி திங், இஃப் யூ வாண்ட் யூ டேக் இட், இஃப் யூ டோன்ட் வாண்ட் ஜஸ்ட் லீவ் இட். இதுக்காக ஒரு பெரிய சண்டை போட்டுண்டு, இதுக்கு ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணிண்டு, ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிண்டு, அதுக்காக வந்து எதிர்த்துண்டு, அவங்கள வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடணும் அப்படின்லாம் சில பேர் நினைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் இல்லை. நீங்க வந்து உண்மையாக இருங்க, நேர்மையா இருங்க, பொறுமையா இருங்க. யாராவது ஏதாவது பேசுனா உடனே கையில அருவாள் எடுத்துட்டு உடனே தலையை சீவுறது அப்படிலாம் பண்ணக்கூடாது. அது ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா, பல விஷயங்களை வந்து பல பேர் பார்க்கும்பொழுது ஜென்ரலா வந்து அந்த நெகட்டிவிட்டி தான் ஃபர்ஸ்ட் உள்ள போகும், பாசிட்டிவ்ங்கிறது அந்த உண்மைங்கிறது வந்து கொஞ்சம் நிதானமாக தான் போகும். அந்த நிதானமாக போகும்பொழுது அது அந்த உண்மையை உணர்ந்து பண்ணும்பொழுது தான் அவர்களுக்கு தெரியும், ஓஹோ நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோன்றது அதை வேறுபடுத்தி அவர்கள் பார்ப்போம். உண்மையை உணர்ந்து அது வயசாகிடுது, கண்டிப்பாக ஆகும், கண்டிப்பாக ஆகும். ஏன்னா இளம் கன்று பயம் அறியாததுன்னு சொல்லுவா இல்லையா,
அந்த மாதிரி அந்த இளம் கன்றுகள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரோட்லேயே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டூ வீலரில் போவாங்க குருன்னு பிரமாதமாக ஓட்டிகிட்டு போவான், நமக்கு பயமாக இருக்கும், ஆஹா எங்கேயாவது மோதிட்டு போகிறானே அப்படின்ற மாதிரி இருக்கும், ஆனால் அது அவனுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும் அந்த பையனுக்கு. அது வந்து இளம் கன்று. இப்போ இதே வந்து அவர்களுக்கு ஒரு 60 வயசு மேலே 65 வயசு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்கள போய் இந்த மாதிரி நீ ஓட்டின்னு போனால் போக முடியுமா? கண்டிப்பாக போக முடியாது. அனுபவம், அனுபவங்கிறது ரொம்பவே முக்கியம். சரி, உனக்கு தான் அனுபவம் இல்லை, ஏன்னா ஓ ஏஜுக்கு உனக்கு அனுபவம் தெரியல. அதனால தான் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை மதிக்கணும். பெரியவங்களை நீ மதித்து அவங்கள அவங்க சொல்கிறபடி நீ கேட்டேன்னா அப்போ உங்களுக்கு புரியும் எப்படின்னு. அந்த பெரியவங்களும் நல்ல முறைகளை நமக்கு சொல்லித்தரணும். ஸோ இவ்வளவு நேரமும் சனாதனம் பற்றியும் பல கருத்துக்களை ஆழமாகவும் அழகாகவும் அலசினீர்கள். உங்களுக்கு நிறைய சொற்பொழிவுகள் நிறைய ஊருக்கு போகிறீங்க. இந்த பிஸியான நேரத்தில் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்தீங்க, மிக்க நன்றி. வாவ் தமிழா நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக பக்கத்தில் இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்போதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.